கோப்பியம் உண்மையும் பின்னணியும். வணக்கம். போராட்டங்களும் சவால்களும் நிறைந்த நம்ம வாழ்க்கையில் பெண்களுக்கு சம உரிமைகள் கொடுத்தாலும் கூட பெண்களை மதிக்கிறதா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலையும் கூட இன்னமும் பெண்கள் ஆண்களுடைய ஆணவத்துக்கு பலியாயிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஒருதலை காதலை மறுத்ததால் நேர்ந்த விபரீதம், கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜில் எம்சிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்த நகர காங்கிரஸ் கவுன்சிலரின் மகளான நேகாவை, அதே கல்லூரியில் பிசிஏ படித்து வந்த பயாஸ் அப்படின்றவன் கல்லூரி வளாகத்திலேயே கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் எம்சிஏ படித்து வந்த மாணவியான நேகா ஹிராமத் என்பவர் கடந்த வியாழக்கிழமை தேர்வுகள் முடிந்து வெளியே செல்வதற்காக நடந்து கொண்டிருந்த பொழுது திடீரென அங்கு வந்த அதே கல்லூரியில் பிசிஏ படித்து வரும் மாணவரான பயாஸ் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென கத்தியை எடுத்து நேகாவின் கழுத்தில் சரமாரியாக குத்தினார். இதை சற்றும் எதிர்பாராத நேகா அலறியபடியே நிலைத்தடுமாறி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து விழுந்தார். அதற்குள்ளாக ஹேமாவை கத்தியால் குத்திய பயாஸ் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். அப்போது இந்த சம்பவத்தை நேரில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் பதறி அடித்து சென்று நேகாவை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனையில் சென்று சேர்த்தனர். ஆனால் அதற்குள் நேகா பரிதாபமாக உயிரிழந்தார். அதே நேரத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பித்து சென்ற பயாஸை அங்கிருந்தவர்கள் துரத்தி சென்று பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் கல்லூரியின் வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இந்நிலையில் அது தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. பின்னர் பயாஸை கைது செய்த காவல்துறையினர் அவனிடம் நடத்திய விசாரணையில் நேகா முதலில் பயாஸை காதலித்ததாகவும் பின்னர் குடும்பத்தின் எதிர்ப்பார் பிரிந்து சென்றதாகவும், இதனால் விரக்தியடைந்த பயாஸ் பலமுறை மீண்டும் காதலிக்கவும் திருமணம் செய்து கொள்ளவும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் நேகா பயாஸை தவிர்த்து வந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ததாக தெரிய வந்தது. குழந்தைக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு முதல் ஆசிரியர் என்பவர் தாய். அந்த தாய் அவனை நல்ல விதமாகவே வளர்க்கிறார். இன்றைய சமுதாயத்திலே தகவல் தொழில்நுட்பம், தொலைக்காட்சி அல்லது மொபைல் ஃபோன் போன்றவைகள் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த நாளிலே, அதில் பார்க்கக்கூடிய அல்லது தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய அல்லது திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் காணும்பொழுது, அதில் இருக்கக்கூடிய வன்முறை காட்சிகளை பார்க்கும் பொழுது இளம் மாணவர்களுடைய மனதிலே அல்லது கல்லூரி மாணவர்களுடைய மனதிலே அவர்கள் ஒரு ஹீரோ என்ற நிலைக்கு அவர்களாகவே தங்களை சுப்பீரியராக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்பொழுது அவர்கள் தன்னை விரும்பாத பெண்ணை அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் சிறிதளவு கூட இல்லாமல், அவள் என்னை விரும்பாவிட்டால் யாரையும் விரும்பக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு ஆணாதிக்க நிலை மேலோங்கி அவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட அவர்கள் துணிந்து விடுகிறார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாகும். கல்லூரி வளாகத்திலேயே மாணவி நேகா கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஹூப்ளி நகரம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கர்நாடகத்திலையும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொலையாளி யார், ஏன் இப்படி பண்ணான் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மகள் கல்லூரி வளாகத்தில் உடன் படிக்கும் மாணவனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் நேகாவின் தந்தையும் காங்கிரஸ் கவுன்சிலரான நிரஞ்சன் ஹிராமத். பின்னர் கல்லூரிக்கு வந்த அவர் தன்னுடைய மகளுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு சிலரால் தொடர் தொந்தரவுகள் இருந்ததாகவும் அதனை அறிந்து சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து எச்சரித்தும் அனுப்பியிருக்கிறார். ஆனாலும் அடங்காத அவர்கள் தொடர்ந்து நேகாவை பின்தொடர்ந்து வந்து உயிரையே பறித்திருப்பதால் இதற்கு பின்னால் பல பேர் செயல்படுவதாகவும் இது ஒரு லவ் ஜிஹாத் என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் நேகாவின் கொடூர கொலையை கண்டித்து ஹூப்ளி முழுவதும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். இதற்கிடையில் இந்த தகவலை அறிந்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவோ இந்த சம்பவம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், கொலையாளி உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஒரு சில விஷமிகளாலும் எதிர்கட்சியினரும் நேகாவின் கொலைக்கு அரசியல் சாயம் பூசி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மத ரீதியில் குளிர்காய நினைப்பதாக கூறினார்.
ஆனால் நேகாவின் தந்தையோ மிகவும் துணிச்சலான தன்னுடைய மகளை ஒரு கும்பல் காதலிப்பதாக தொந்தரவு செய்து அதனை மறுத்ததால் திட்டமிட்டு கொலை செய்திருப்பதால் இது ஒரு அப்பட்டமான லவ் ஜிகாத் என குற்றம் சாட்டினார். நம்ம மகளை வித்யாபியாசக்கு அந்தேளே காலேஜ் போகிந்தோம், எம்சிஏ ஃபஸ்ட் இயர் ஒத்தாயிருந்தோம். ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮಾಜಿ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಕೇಳಿದ್ದು ಡಿ ಸಿ ಓದ್ತಾ ಇದ್ದ, ಅವ ಕ್ಲಾಸ್ಮೇಟ್ ಆಗಿದ್ದ. ಅವನು ಸಾಕಷ್ಟು ಸಲ ಆಕೆಗೆ ಪ್ರಪೋಸಲ್ ಮಾಡಿ ನನ್ನ ನೀನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, ಇಲ್ವಾದರೆ ನಾನು ನೀನು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಬಿಡೋಂಗಿಲ್ಲ ಅಂತೇಳಿ ಧಮಕಿ ಕೊಟ್ಕೊತಿದ್ದಾನೆ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಅನೇಕ ಬಾರಿ ಅವನಿಗೂ ಕೂಡ ವರ್ಣು ಮಾಡಿದ್ವಿ. ಮತ್ತು ಆಕಿನೂ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಸೊಪ್ಪ ಹಾಕ್ಲಾರ್ದಂಗೆ ತನ್ನ ಪಡಿಗೆ ತಾನು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಮುಂದುವರ್ಕೊತ ಹೋಗ್ತಿದ್ದು. ಅವನ ಯಾವ ರೀತಿ ಮನಸ್ಥಿತಿ ಆಗಿತ್ತಂದರೆ ನಿನ್ನ ಜೀವಂತ ಬಿಡೋಂಗಿಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡಿಕೊಂಡು ತನ್ನ ಮನಸ್ಥಿತಿ ಮಾಡಿಕೊಂಡು ಈಕೆಗೆ ಯಾವಾಗಲೂ ಟ್ರೆತ್ ಕೊಟ್ಕೊತಿದ್ದ. ಆ ರೀತಿ ಮಾಡಿಕೊಂಡು ಇವತ್ತು ಅವನು ಕಾದ ಒಂದು 4-5 ದಿವಸದಿಂದ ಇದನ್ನು ಸಂಚ ಹಾಕ್ಕೊಂಡು ಇವತ್ತು ನನ್ನ ಮಗಳನ್ನು ಬಲಿ ತೊಗೊಂಡಿದ್ದಾನೆ. ನನಗೆ ಭಾಳ ಅಂದರೆ ಭಾಳ, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಒಂದು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಆಕೆ ಅಂಥ ಒಂದು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿನ ಇವತ್ತು ಅವನು ತೊಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಅದ್ರ ಜೊತೆಗೆ ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಕೂಡ ಇಮಿಡಿಯೇಟ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿ ಸಿಬ್ಬಂದಿಗಳಾಯ್ತು, ಸ್ಟೂಡೆಂಟ್ ಆಯಿತು ಮತ್ತು ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳು ಬಂಧಿಸಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡಿಕೊಂಡು. ಆದರೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಿಂದ ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಾಯಿದೆ. ಕಾನೂನು ಒಳಗೆ ಯಾವ ರೀತಿಯೂ ಅವನಿಗೆ ಬೇಲ್ ಆಗಲಾರ್ದಂಗೆ ನೋಡ್ಕೋಬೇಕು ಮತ್ತು ಅವ್ನು ಗಲ್ಲ ಶಿಕ್ಷೆ ಆಗಬೇಕಂತ ನಮ್ಮ ಬೇಡಿಕೆ. ಯಾಕಂದರೆ ಈಗ ನನ್ನ ಮಗಳು ನಾನೇ ಇವತ್ತು ಜನಪ್ರತಿನಿಧಿ. அதே நேரத்தில் ஆசிரியராக பணியாற்றி வரும் கொலையாளி பயாசின் பெற்றோரோ மன்னிக்க முடியாத நேகாவின் இந்த கொடூர முடிவுக்கு தங்களுடைய மகன் காரணமானதால் அனைவரிடமும் மன்னிப்பு கோரி வருத்தம் தெரிவித்தனர். கர்நாடகத்தின் ನನ್ನ ಮಗಳು ಬೇರೆ ಇಲ್ಲ, ಆ ಮಗು ಬೇರೆ ಇಲ್ಲ ಸರ್. ನನಗೆ ಅವಳ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಎಷ್ಟು ದುಃಖ ಆಗಿದೆಯೋ ಅಷ್ಟೇ ದುಃಖ ನನಗೂ ಆಗಿದೆ ಸರ್, ನನಗೆ ಮಗು ಇದಕ್ಕೋಸ್ಕರ. ಬಟ್ ನನ್ನ ಮಗ ಮಾಡಿರೋ ತಪ್ಪೇ ಸರ್, ಯಾವ ಮಕ್ಕಳಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ತಪ್ಪು ತಪ್ಪೇ ಸರ್. ಈ ನೆಲದ ಕಾನೂನು ಏನು ಹೇಳುತ್ತೋ ಆ ಒಂದು ಕಾನೂನಿನ ಪ್ರಕಾರ ಅವನಿಗೆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ಅವ್ನಿಗೆ ಏನು ಶಿಕ್ಷೆ ಆಗಬೇಕು ಶಿಕ್ಷೆ ಆಗಲಿ ಸರ್ ಅವನಿಗೆ. இதனால் ஹூப்ளியில் ஒருபுறம் இந்த சம்பவம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பதட்டத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தி வரும் நிலையில், மற்றொரு புறமோ ஒரு சில அரசியல் கட்சிகளும் மதவாத அமைப்பினரும் காங்கிரஸை சேர்ந்த பெண்ணின் தந்தை உட்பட பலரும் இதனை ஒரு லவ் ஜிகாத் என்று கூறி வருவதால், தேர்தல் நெருங்கும் நிலையில் நேகாவின் கொலையை எதிர்கட்சிகள் ஆயுதமாக பயன்படுத்துவதால் இது கர்நாடக தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றே கூறலாம். அதே நேரத்தில் பெண்கள் மீதான வன்முறை நிகழ்த்தும் அளவிற்கு இளைஞர்களின் மனநிலை மாறி வருவது மிகவும் வேதனை அளிக்கும் நிலையில், பெற்றோர்கள்தான் தங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை எடுத்து அவர்களை கண்காணித்து தவறான முடிவுக்கு வழிவகுக்கும் விதமாக வலைதளங்களில் கொட்டி கிடக்கும் ஆபாச படங்கள் மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து பிள்ளைகளை கண்காணித்து வந்தால் இது போன்ற விபரீதங்களை தடுக்கலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. சமீப காலங்களில் இந்த ஒருதலை காதலை மறுக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண்களின் தாக்குதலுக்கு இரையாகி உயிரை இழக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறது. மிகவும் வேதனையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் அப்படிங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் இன்றைய இளம் சமுதாயத்தினரிடையே இருக்கக்கூடிய இந்த காதல் அப்படிங்கிறது, தனக்கு கிடைக்காத பெண் வேறு யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய கீழ்த்தரமான குறுகிய மனப்பான்மையை கொண்டவங்களாக தான் இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இதனை மேலும் உறுதிப்படுத்திட்டு இருக்கு இதுவரைக்கும் நடந்த தொடர் கொலை சம்பவங்கள். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.